அட ஹலோ சில்ட்ரன் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட பின்பகுதி பயிற்சிகள் இப்போ செய்ய போறோம் முதல் பாடம் சிறுபஞ்சமோனம் என்ற பாடல் இந்த பாடலோட பயிற்சிகள் செய்ய போறோம் மதிப்பீடு சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக வனப்பு இச்சொல்லின் பொருள் அழகு இ ரவுண்ட் பண்ணிட்டு அழகுன்னு எழுதணும் இரண்டாவது எக்ஸசைஸ் நன்றென் நன்றென்றல் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நஞ்சென்றல் அந்த சொல்லை வந்து பிரிக்கிறோம் நஞ்சு கூட்டல் என்றல் அது எங்கே இருக்குது இது கிடையாது நஞ்சே கூட்டல் என்றல் இதுவும் கிடையாது நன்றே கூட்டல் என்றல் இதுவும் கிடையாது இதுதான் வந்து சரியான பதில் நன்று கூட்டல் என்றல் நஞ்சென்றல் இதை வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு இந்த டேஷில் எழுதிடணும் நன்று கூட்டல் என்றல் நம்பர் த்ரீ என்று கூட்டல் உரைத்தல் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது டேஷ் என்று கூட்டல் உரைத்தல் இதை சேர்த்து சொல்லும்போது என்று உரைத்தல் என்றுரைத்தல் அப்படி வரும் என்று உரைத்தல் இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது இதுவும் கிடையாது ஈ ஆப்ஷன் இ தான் வந்து சரியான பதில் என்றுரைத்தல் என்றுரைத்தல் கொஷின் நம்பர் ஃபோர் கண்ணுக்கு அழகு டேஷ் இந்த பாடலில் வந்து கண்ணுக்கு அழகு வந்து இரக்கம் நம் அருகில் இருக்கும் அடுத்தவர்களிடம் இரக்கம் காட்டுவது தான் கண்ணுக்கு அழகுன்னு சொல்லிருக்காங்க அப்போ கண்ணுக்கு அழகு இரக்கம் கண்ணுக்கு அழகு இரக்கம் அடுத்து இரண்டாவது பயிற்சி பாருங்க பொறுத்துக இந்த பக்கம் பாருங்க கண்ணுக்கு அழகு காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அரசனுக்கு அழகு இங்கே வந்து பதில்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க கேட்பவர் நன்றி என்று சொல்லுதல் இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் நாட்டு மக்களை வருத்தாமை பிறரிடம் சென்று கேட்காமை இரக்கம் காட்டல் இந்த ஐந்து பண்புகள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த இதுக்கு எந்தெந்த பண்புகள் அழகுன்னு நம்ம எழுதணும் கண்ணுக்கு அழகு வந்து அடுத்தவர்களிடம் இரக்கம் காட்டுதல் இதுதான் வந்து கண்ணுக்கு அழகு இரண்டாவது பாருங்க காலுக்கு அழகு பிறரிடம் சென்று எதுவும் இறந்து கேட்காம எனக்கு இது வேணும்னு மற்றவங்க கிட்ட போய் நம்ம எதுவும் கேட்காம இருக்கிறது தான் காலுக்கு அழகு ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் ஆராய்ச்சிக்கு அழகு ஒரு விஷயத்தை ஒரு ஒரு நிகழ்வை ஆராய்ந்து இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் ஆராய்ச்சிக்கு அழகு இசைக்கு அழகு அதை கேட்பவர்கள் மிகவும் நன்று என்று சொல்லுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை கண்ணுக்கு அழகு இரக்கம் காட்டல் காலுக்கு அழகு பிறரிடம் சென்று கேட்காமை ஆராய்ச்சிக்கு அழகு இவ்வளவுதான் என உறுதி செய்து கூறுதல் இசைக்கு அழகு கேட்பவர் நன்று என்று சொல்லுதல் அரசனுக்கு அழகு நாட்டு மக்களை வருத்தாமை பயிற்சி பாருங்கள் மூணாவது பயிற்சி பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் பாடலில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக இரண்டாம் எழுத்து தான் ஒரே மாதிரி வந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வாங்க பாடல் பார்ப்போம் இந்த வார்த்தையில் பாருங்கள் கண் இரண்டாம் எழுத்து இன் கண்ணோட்டம் இரண்டாம் எழுத்து இன் இரண்டுமே ஒரே எழுத்தாக ஒன்று மாதிரி வந்திருக்கு இங்கே இரண்டாம் எழுத்து கால் இல் இதில் இரண்டாம் எழுத்து செல்லாமை அதில் இரண்டாம் எழுத்து இல் இது ரெண்டுமே இரண்டாம் எழுத்துக்கள் ஒரே மாதிரி வந்திருக்கு அடுத்தது வந்து என் வனப்பு வனப்பு இதுலேயும் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு கேட்டார் நன் வாட்டான் நன் இதுலேயும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு இந்த வார்த்தைகளை வந்து இந்த சொற்களை வந்து நம்ம வந்து அதில் எடுத்து எழுதலாம் ஸோ கால்வனப்பு செல்லாமை இதில் எழுதிக்கலாம் கண் வனப்பு கண்ணோட்டம் இது ரெண்டும் எழுதிக்கலாம் என் வனப்பு பன் எழுதிக்கலாம் வேற எந்த வார்த்தைகள் ஒரே மாதிரி வந்திருக்கு என்றுரைத்தல் இதில் இரண்டாம் எழுத்து இன் தன்னாடு இதில் இரண்டாம் எழுத்து இன் இந்த சொற்களையும் எழுதிக்கலாம் கேட்டார் நன் வாட்டான் நன் இந்த சொற்களையும் எழுதிக்கலாம் நம்ம எழுதலாமா இப்போ ஏதாவது இரண்டு சொற்கள் எழுதுனா போதும் கண்வனப்பு கண்ணோட்டம் இதுல ரெண்டையும் இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்திருக்கு அடுத்தது இது எழுதலாம் கால்வனப்பு செல்லாமை கால்வனப்பு செல்லாமை இது ரெண்டும் எழுதிக்கலாம் சரி அடுத்தது வந்து ஈ வினாக்களுக்கு விடையளிக்க இது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்